ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, கிராம நத்தத்தை பற்றிய விளக்கங்கள். இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கிராம நத்தனா என்ன, அதில் எத்தனை வகை பட்டா இருக்காது, எப்போ அந்த ஸ்கெட்ச் பண்ணாங்க, எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க டூசிலேருந்து துறையப்பட்டலேருந்து, அப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கான பதிலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறீங்க. 35 பக்க PDF ஒன்றுனா ஒவ்வொரு பக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவகலைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். நத்தம் என்று வகைப்படுத்தப்பட்ட நிலங்கள் எல்லாம் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த TDCB, CMDA அங்கீகார குடியிருப்பு மனைகள் சமீபங்களில் வந்தது. அதற்கு முன்னெல்லாம் நத்தம் நிலங்கள் தான் வீட்டு மனைகள். வெள்ளையர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள், தமிழத்தை ஒட்டு மொத்தமாக சர்வே செய்து நிலத்தை வகைப்படுத்தும் போது பயிர் செய்யும் நிலங்களை நஞ்சை, புஞ்சை, மானாவரி, தரிசு என வகைப்படுத்திவிட்டு அப்பொழுது அங்கு இருந்த பூர்வீக குடியிருப்புகளையும் அதனை சுற்றி எதிர்காலத்தில் குடியிருப்பு தேவை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு காலியாக உள்ள இடங்களையும் சேர்ந்தது நத்தம் என்று வகைப்படுத்தி வைத்தனர். சிஎம்டிஏ டிடிசிபி உருவாகவில்லை என்றால் நத்தம் தான் இன்று வரை வீட்டு மனை தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும். ஒன்றே ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நத்தம் என்றால் குடியிருப்புக்கான நிலமாகும். நத்தத்தை பொதுவாக கிராம நத்தம் என்று சொல்வார்கள். இன்னும் ஆழமாக கவனித்து பார்த்தால் ஊர் தெருவில் இருப்பது ஊர் நத்தம் மற்றும் சேரியில் இருப்பது சேரி நத்தம் என்றும் இன்றளவும் மக்களிடையே புழங்கி வருவதை காணலாம். இதில் ஒரு 30 PDF இருக்கு, ஃபுல்லாக நீங்கள் கவனித்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கிளாரிஃபை கிடைக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒருவேளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கான பதில் வந்து மிஸ் ஆயிடலாம். கிராமத்தில் உள்ள நத்தம் இடம் அனைத்தையும் ஒரே புலப்படமாக வரைந்து அதற்கு ஒரு சர்வே எண்ணை கொடுத்தோ, அதிக பரப்பு இருந்தால் 2-3 சர்வே எண்களை கொடுத்து வகைப்படுத்தியிருப்பார்கள். பெரும்பாலும் 1 ஹெக்டேரில் இருந்து 10 ஹெக்டேர் பரப்பு வரை நத்த நிலங்களை பிரித்திருப்பார். உதாரணமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் சேவூர் கிராமம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் பழைய குடியிருப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் நத்தமாக வகைப்படுத்தி சர்வே எண் 625 என்றும் அதன் விஸ்தீர்ணம் 6 ஏக்கர் என்றும் வைத்துக் கொள்வோம். மேற்படி 6 ஏக்கர் பரப்பில் 50 குடும்பம் தனது வீடு, தோட்டம், வழி என 2.5 ஏக்கரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மீதி இருக்கிற இடங்கள் 3.5 ஏக்கர் காலியாக இருக்கும். இப்படி ஆட்கள் யாரும் இல்லாமல் இருக்கின்ற நிலங்களை நத்தத்தில் புறம்போக்கு என்று கூறுவார்கள். இப்படி நத்தத்தில் புறம்போக்காக இருக்கிற பகுதிகளை அரசினுடையது ஆகையால் ஆரம்ப பள்ளி, சுகாதார நிலையம், பஞ்சாயத்து அலுவலகம், நூலகம், ரேசன் கடை, பால் உற்பத்தியாளர் சங்கம் என்று அரசு உயர் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளும். இன்னும் மீதம் இருக்கிற இடங்கள் யார் கைப்பற்றியும் இல்லாமல் காலியாக இருக்கும். மேற்படி 625 சர்வேயினில் 2.5 ஏக்கரில் 50 குடும்பங்கள் இருப்பதாக சொன்னேன் அல்லவா? அந்த 50 குடும்பங்களும் 2.5 ஏக்கர் நத்தம் நிலத்தை சரிசமமாக பகிர்ந்து தலா 5 சென்ட் என்று கைப்பற்றியதில் வைத்து இருக்க மாட்டார்கள். ஒருவர் 10 சென்டும், ஒருவர் 8 சென்டும், மற்றொருவர் 4 சென்டும், இன்னொருவர் 1 சென்டும், இன்னொருவர் 2 சென்ட் என்று ஆளுக்கு ஒரு விதமாய் கைப்பற்றுதலிலும் அனுபவத்திலும் இருப்பார்கள். மேற்படி 50 நபர்களும் ஆளுக்கு ஒரு விதமாய் கிரைய விடுதலை, செட்டில்மெண்ட், பாகப்பிரிணை பத்திரங்கள் வைத்திருப்பார்கள். சில இடங்களில் கிரைய விடுதலை, செட்டில்மெண்ட், பாகப்பிரிணை பத்திரங்களும் இல்லாமலும் பூர்வீக அனுபவத்திலும் இருப்பார்கள். உங்கள் வீட்டுக்கு பத்திரம் இருக்கே, பட்டா இல்லையா என்று கேட்டால் இது கிராம நத்தம், பட்டா தேவையில்லை என்று, பட்டா கிடையாது, பத்திரம் மட்டும்தான் என்று எல்லாம் சொல்வார்கள். நத்தம் நிலத்தில் ஆரம்ப காலம் முதல் தொட்டே கிரயம் தானம், விடுதலை, செட்டில்மெண்ட் உட்பட அனைத்து சொத்திலும் பரிமாற்ற பத்திரங்களும் சர்பதிவேகத்தில் பதியப்பட்டது. அப்பொழுது நத்தம் நிலத்திற்கு பட்டா இருந்தால் பத்திரம் பதிவார்கள் என்ற நிலை இல்லை. இப்பொழுதும் நத்தம் சர்வே நடக்காத கிராமங்களிலும் பட்டா இல்லாமல் பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. மேற்படி பத்திரப்பதிவுகள் எல்லாம் முழு புலத்தின் சர்வே எண்ணை வைத்துதான் நடக்கும். அதற்கு உட்பிரிவு சர்வே எண்கள் இருக்காது. 4 மால் எல்லை, அதாவது ஜமாபந்தில் விவரிப்பதன் மூலமாகத்தான் ஒரு தனிப்பட்ட சொத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியும்.
பிற சொத்துக்களில் உட்பிரிவு சர்வையினை வைத்து தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். கிராம நத்தத்தை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் காலியாக இருக்கும் நத்தம் புறம்போக்கு இடங்களை மடக்கி அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர். சில ஊர்களில் அதனை வீட்டு மனைகளாக பிரித்து ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் சரிசமமாக பங்கு போட்டுக் கொண்டனர். ஒரு சில இடங்களில் அரசே காலியாக இருக்கும் இடங்களை பிரித்து நிலமற்றவர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு வீட்டு மனை ஒப்படையாக வழங்கியுள்ளது. மேற்படி அரசு கொடுத்த ஒப்படைகள் ஆவணங்கள் கிராம ஆப்பதிவீடுகளில் நத்தம் கணக்கில் இன்று வரை ஏற்படவே இல்லை. எல்லா ஒப்படைகளும் முன்பு சொன்னது போல்தான் ஒரே முழு குல சர்வை எண் தான். ஒவ்வொரு நில ஒப்படைகளின் மனை உட்பிரிவு செய்து தனி எண்கள் கொடுக்கப்படவில்லை. குலப்படத்தில் உட்பிரிவு எஃப்எம்பி கட் வெட்டி வரையாமலே இருக்கின்றனர். சுதந்திரம் அடைந்த 1947 முதல் 1990 வரை கிராம நத்தம் என்றால் மெரிசன விஷயங்கள் தான் நடந்தது. 1990-95 வரை தமிழக கிராமங்களில் உள்ள நத்த நிலத்திற்கு நத்த நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது. நத்த நிலவரி திட்டம் என்றால் இருக்கின்ற நத்தம் நிலங்களை துல்லியமாக அளந்து யார் யாரிடம் எவ்வளவு இடம் இருக்கிறது என வரைபடம் வரைந்தபோது இடங்களை தனியாக வகைப்படுத்தி வழிகளை ஒழுங்குபடுத்தி அளந்து அதனை எல்லாம் ஒரு படமாக வரைந்து ஒவ்வொன்றுக்கும் உட்பிரிவு எண் கொடுப்பார்கள். உதாரணமாக முன்குறிப்பிட்ட திருப்பூர் மாவட்டம் அவினாசினி வட்டம் சேவூர் கிராமத்தில் சர்வை எண் 625 50 வீடுகள் 2.5 ஏக்கர் பரப்பில் இருந்தது என்று சொல்லி இருந்தேன். அவை நத்த நிலவரி திட்டத்திற்கு பிறகு 625-1, 2, 3, 4, 5 என உட்பிரிவு செய்து நத்த புலப்படத்தில் மேற்கொண்ட 50 உட்பிரிவுகளை கொண்டு நத்தம் எஃப்எம்பி தயாரிப்பார்கள். சர்வே செய்ய வரும்போது யார் யார் நத்தத்தில் அனுபவத்தில் இருந்தார்களோ அல்லது யார் கிரிய பத்திரங்கள் வைத்திருக்கிறார்களோ அவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு நத்த பதிவேடு உருவாக்கப்பட்டு அந்த மக்களுக்கு நத்தப்பட்டாவும் வழங்கப்பட்டது. மேலும் நத்தம் நிலவரி திட்ட தோராயப்பட்டா நத்தம் நிலவரி திட்ட தூயப்பட்டா என 2 படிநிலையான நடைமுறைகள் நத்த நிலவரி திட்ட சர்வையில் பின்பற்றப்படுகின்றன. நத்த நிலவரி திட்ட தோராயப்பட்டாவில் பிழைகள் தவறுகள் விஸ்தீர்ண அளவுகளில் சிக்கல்கள் இருந்தால் அதனை சரி செய்து கொள்ள மனு செய்வதற்கும் கால அவகாசம் கொடுப்பார்கள். மேலும் ஒருவர் நத்தத்தில் 10 சென்ட் அனுபவத்தில் இருந்தால் 10 சென்டுக்கும் நத்தப்பட்டா கொடுக்க மாட்டார்கள். 3 சென்டுக்கோ அல்லது 4 சென்டுக்கோ நத்த தோராயப்பட்டா தருவார்கள். மீதி இடத்தை அரசு இடமாக அறிவித்து விடுவார். அதனை ஆட்சேபிப்பவர்கள் அரசிடம் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் மனு செய்யலாம். இந்த பட்டா ஒரு தற்காலிக பட்டா ஆகும். தோராயப்பட்டாவில் முழுமையாக விவரங்கள் மக்களிடம் இருந்து வந்த பிறகு தவறுகள் எல்லாம் கலைந்து இறுதியாக பட்டாவாக கொடுப்பது நத்த நிலவரி திட்ட தூய பட்டா ஆகும். இந்த பட்டா தயாராகும் போதே நத்த தூய அடங்கல் பதிவிடும் தயாராகிவிடும். 1990 பிறகுதான் கிராம நத்த நிலத்திற்கு நத்தம் எஃப்எம்பி நத்தம் தூய அடங்கல் நத்தம் தோராயப்பட்டா நத்தம் தூயப்பட்டா போன்ற ஆவணங்கள் உருவாகின. இதனால்தான் யார் யார் எந்தெந்த நிலத்தை வைத்திருக்கிறார்கள் என துல்லியமாக கணக்கெடுக்கப்பட்டது. அதற்கான தனி சர்வையின் உட்பிரிவுகளும் வந்ததால் புதிதாக பதியப்படும் கிரய பத்திரங்கள் மற்றும் பிற பரிவர்த்தனைகளிலும் சர்வே எண்ணும் அதன் உட்பிரிவு எண்களும் ஆவணப்படுத்தப்பட்டன. இதுவரை கிராம நத்தம் வரலாறு கோர்வைப்படுத்தியிருக்கிறேன். இனி கிராம நத்தம் நிலத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கிராம நத்த ஆவணங்களில் எஃப்எம்பி தூய அடங்கல் தோராயப்பட்டா போன்றவை இன்று வரை கணினி மயமாக்கப்படவில்லை. அதனால் இன்னும் ஆன்லைன் ஆகவில்லை. இன்றைய தலைமுறையினர் கிராம நத்தப்பட்டாவை ஆன்லைனில் தேடுகின்றனர். இவையெல்லாம் தற்போது ஆன்லைனில் கிடைக்காது என்பதே உண்மை. இன்னும் பல கிராமங்களில் ஆரம்ப கட்ட நத்தம் நிலவரி திட்ட சர்வேகளை செய்யாமல் இருக்கின்றனர். அதனால் நத்தம் எஃப்எம்பி நத்தம் பட்டா இல்லாமல் வீடு கடன் வங்கி கடனுக்கு வாய்ப்பில்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றனர். மேலும் தமிழகத்தின் பல கிராமங்களில் நத்தம் நிலவரி திட்ட தோராய பட்டா மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இறுதி பட்டாவான நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா நடைமுறை அப்படியே கிடப்பில் கிடைக்கிறது. மேலும் பல கிராமங்களில் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா வந்தாலும் அதில் பல தவறுகள் இருக்கிறது. உரிமையாளர் பெயர் தவறுதலாக உள்ளது. உரிமையாளர் கிரய பத்திரம் வைத்து இருந்தும் வேறு நபர் மீது தூய பட்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தூய பட்டாவில் எங்கள் இடத்தை சேர்த்து பக்கத்து வீட்டுக்காரர் தூய பட்டாவில் ஏற்றிவிட்டார்கள். என் இடத்தை புறம்போக்கு என வகைப்படுத்தி விட்டனர் என பல குளறுபடிகள் நத்தம் நிலவரி திட்ட தூய பட்டா கொடுத்த சர்வேயிலும் இருப்பதால் மக்கள் அவதிப்படுகின்றனர். தவறுதலாக நத்தம் பட்டாவில் பெயர் ஏறியவர் அல்லது பெயர் ஏறியவரின் வாரிசுகள் மேற்படி பட்டாவை வைத்து எங்களுடைய நிலம் என்று வழக்கு போடுகின்றனர். உண்மையான நில உரிமையாளர் மலங்க மலங்க முழித்து கொண்டு நீதிமன்ற வாயிலில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். நத்தம் நிலவரி தட்ட
வட்ட சர்வே நடக்காத கிராமங்களில் முழு குளத்தின் உட்பிரிவு செய்யப்படாத ஒரே சர்வேனை வைத்து ஒரே இடத்திற்கு வேறு வேறு நபர் பெயரில் இரண்டுக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதியப்பட்டு ஓர் இடம் இரு பத்திரங்கள் என்ற பிரச்சனையாகி இரண்டு நபரும் நீதிமன்றத்தில் மல்லுக்கட்டி கொண்டிருக்கிறார்கள். நத்தம் நிலவரி திட்ட சர்வேயில் நிலத்துக்கான பத்திரங்கள் நில உரிமையாளர் வைத்து இருந்தாலும் புறம்போக்கு என நிலவரி திட்ட சர்வேயில் வகைப்படுத்திவிட்டால் பட்டா இடமாக மாற்ற வேண்டி மாவட்ட ஆட்சியர்களத்தில் தவம் இருக்கிறார்கள். பல கிராம நத்த இடத்தை அரசு இலவசமாகவோ பணம் வாங்கி கொண்டோ ஒப்படையாகவோ வழங்கியிருக்கும். நத்தம் சர்வே இதுவரை நடக்காத கிராமங்களில் மற்றும் சர்வே நடந்த கிராமங்களின் கிராம கணக்கில் குறிப்புகளாக கூட ஒப்படை பெற்ற விவரங்கள் இருக்காது. அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பு என்று 10-20 ஆண்டுகளுக்கு பிறகு யாராவது வழக்கு தொடுத்தால் ஒப்படை நிலைதான் என்று நிரூபிக்க அரசிடம் இது சம்பந்தப்பட்ட தனது பேக் அண்ட் கோப்புகளை தேடி இருக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றனர். நத்தம் இடங்களில் உங்களுக்கு சிக்கல்கள் இருந்தால் முதலில் அங்கு நத்தம் நிலவரி திட்ட சர்வே நடந்ததா என்று பார்க்க வேண்டும். அப்படி நடந்தால் தோராய பட்டாவில் உள்ளதா தூய பட்டாவில் உள்ளதா என பார்க்க வேண்டும். நத்தத்தில் அரசு நில ஒப்படை கொடுத்திருந்தால் அரசிடம் அது சம்பந்தப்பட்ட கோப்புகள் இருக்கிறதா என்று ஆராயவும். அதன் பிறகு ஆவண நிலவரங்களுக்கு ஏற்றவாறு மாவட்ட ஆட்சியருக்கு மனுவோ இல்லை நீதிமன்ற வழக்குகளுக்கோ செல்ல வேண்டும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை கவனிச்சிங்க. இதில் பல தகவல்கள் கூறப்பட்டிருக்கு. உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கான பதில்கள் தீர்க்கப்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.